நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஜதாயு ஸ்டாச்சு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பணும். அங்கே பீச்சு இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆகிடுச்சு. சரி, லஞ்சுக்குள்ளேயாவது நம்ம எங்கேயாவது ஹோட்டலில் தேடலான்னு பார்த்தா கேரளாவில் ஹோட்டல் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில் ஹோட்டல் கிடைக்காம போகிற வழியில் இந்த பலகாரத்தை தான் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் நாங்கள். அங்கே ஒரு ஸ்வீட் வாங்கணும், இது பேர் மடக்கம். நல்லா இருந்துச்சு பார்க்க, எல்லோ கலரில் சாப்பிட்டு பார்க்கணும். நல்ல முறு முறுன்னு நம்ம ஊரில் சுருள் பூரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. அதே டைப் தான், மைதா மாவில் பூரி மாதிரி செஞ்சுட்டு பொரிச்சு சக்கரை பாகில் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கும். அதுவும் வடை ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் ஜட்டாயுக்கு போகிறோம். மேபி அங்கே ஏதாவது ஹோட்டல் இருந்தால் உங்களுக்கு நான் வந்து போய் பார்த்துட்டு சஜஸ்ட் பண்ணுறேன். நம்ம வர்க்கலாலேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. 45 to 50 kilometers இருக்கும். இது வந்து ஜட்டாயு ஸ்டாச்சு வந்து கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நியரஸ்ட் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், ரயில்வே ஸ்டேஷனும் கொல்லம் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே வந்து பஸ் வந்து இருக்க மாதிரி எனக்கு தெரியல. மேபி அங்கே பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு வேணால் இருக்கலாம். ஏன்னா நான் இப்போ 1 hour ட்ராவலில் வந்து எந்த பஸ்ஸஸும் க்ராஸ் பண்ண மாதிரி நான் பார்க்கவே இல்லை. மோஸ்ட்லி இங்கே ஆட்டோ ரிக்ஷாஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதில் வந்துடலாம். டோட்டலாக ஹில் ஏரியான்றதுனால அப் அண்ட் டவுனாக தான் ரோட்ஸ் இருக்குது. நல்லாவே இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் ரீச் ஆகிட்டோம். நல்ல வேலை நம்ம அட்லீஸ்ட் அந்த பேக்கரியிலையாவது கொஞ்சம் வடை போண்டாலாம் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ வரைக்கும் நான் ஒரு ஹோட்டலை கூட எனக்கு கண்ணில் தெரியல. மோஸ்ட்லி ஃபாரஸ்ட் ஏரியா, இந்த மாதிரி வீடுங்க இது மட்டும் தான் இருந்துச்சு. சார் ஒரு ஹோட்டல்ஸே இல்லை, ஒரு 2-3 ஷாப்ஸ் மட்டும் இருந்தது, மளிகை கடை இருந்தது. ஓகே, ரீச் ஆகிட்டோம். வெளியவே வண்டிங்கள்லாம் இருக்குது, உள்ளே பார்க்கிங் இருக்கும். ஆக்சுவலி இது என்ட்ரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் ஆட்டோ வேற வருது. ஆமாம், செக்யூரிட்டி அக்கா வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம். புத்தா ஒரு வழியாக வந்துட்டோம்டா. ஓகே, இந்த பக்கம் என்ட்ரி வந்தால் கிட்டத்தட்ட எல்லாம் நிறையா வெண்டிங் வந்து க்யூவில் நிற்கிது. ஒவ்வொரு கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜட்டாயு எத் சென்டர் டிக்கெட் க்யூ நிறையா பேர் நின்றுட்டுருக்காங்க. நம்ம காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பலாம். வீக்கெண்டு, செம்ம ரஷ்ஷாக தான் இருக்குது, நிறையா பேர் வந்திருக்காங்க. ஏதோ இந்த பக்கம்தான் வந்தோம், அதுக்கு தான் அந்த அக்கா திட்டி விட்ருச்சு நம்மளை. கீழே வந்து நம்ம என்ட்ரிக்குன்னு தனியாக டிக்கெட் வந்து 200, அதை எடுத்துகிட்டு மேலே வந்து திருப்பியும் ரோப் பார்க்க போகிறதுக்காக அதே நடந்து 200. மொத்தமாக பர் பர்சன் பார்த்தீங்கன்னா 400+ டேக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வெயிட்டிங் ஹாலில் போய் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட்டிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதியை வச்சு வித்தை காட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த வெயிட்டிங் டைம் வந்து டோட்டலாக அந்த மந்திரவாதி வந்து மெஜிஷியன் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் தான் நம்மளுக்கு வெயிட்டிங் டைம். அதுக்கப்புறம் மேலே வந்துடுவோம் நெக்ஸ்ட் ஃப்ளோரில். அங்கே தான் ரோப் கார் வந்து ஸ்டார்ட். இங்கேயும் வந்து பார்த்தா திருப்பி இன்னொரு க்யூ வேறு நிற்கிது. ரோப் கார் வந்து இப்போது கிட்டத்தட்ட 4 colors இருந்துச்சு. ஒரு இதில் வந்து 4 cars இருக்குது. நம்ம இப்போது எல்லோ போயிட்டுருக்கு, அடுத்து நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் இதில் போகணும். ரன்னிங்லேயே யாரோ விட்றாங்க, அது எங்கேயும் ஸ்டாப் ஆகுற மாதிரி தெரியல. பட் ஸ்லோ ஆகுது இந்த இடத்துல வந்தோன்னே. நம்ம ஊரில் டவுன் பஸ்ஸில் ஏறிடுவோம்ல டக்கு டக்குன்னு ரன்னிங்கில், அந்த மாதிரி ஏற வேண்டியதாக இருக்கும் போல். அடுத்து க்ரீன் வந்துட்டு கிளம்பிருச்சு. பயங்கர ஸ்லோவாக வருது. ஆமாம், இந்த ஸ்லோவாகி தான் வருது. ஸ்டாப் வீடு ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும் போதா
நாலு பேர் இருக்காங்க. சார் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கார் மிஸ் ஆயிடுச்சு கோபு. பாரு செகண்ட் காராக இருக்கிறதுனால நம்மளுக்கு வியூ மிஸ் ஆகுது. பார்த்து கிட்ட போய் போகாத. அங்கெல்லாம் போக கூடாது, வா இங்க இங்க வா. கண்ணிக்கு இது உனக்கே நியாயமா இருக்கா? ஜடாயு ஸ்டாச்சு தான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பேர்ட் ஸ்டாச்சு. இங்கே மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு கீழேயே மியூசியம் இருக்குது. அந்த மியூசியமில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து ஞாபகம் கொண்டு வர்றதுக்காக இது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ராவணன்கிட்டருந்து சீதையை காப்பாற்ற போய் இந்த ஜடாயு வந்து இங்கே விழுந்த இடமா இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா ஒன் சைட் ஆஃப் வந்து தான் அந்த ஜடாயோட விங்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து கட்டாய் இருக்க மாதிரியே தான் இருக்கும். அந்த இடத்துல தான் மியூசியம் வந்து என்ட்ரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஒரு சின்ன கோயில் இருக்குது. மற்றபடி ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு சின்ன ஸ்டால் அது எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் டூரிசம் ப்ரொமோட் பண்ணுற வகையாக கிட்டத்தட்ட 15 அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இப்போ வந்து க்ளோஸ்ட் இருக்குது கோவிட் சுச்சுவேஷன்னால். அதுக்கு வந்து ஒரு 1500 வந்து ஃபீயாக இருக்குது. இங்கே ஹெலி ரைடும் இருக்குது, அது வந்து பர் பர்சன் 2500. ஒன் ஹவரில் வந்து ஒரு இந்த ஸ்கல்ப்சரையே ஒரு ரவுண்ட் அடித்து காட்டிடுவாங்க. இந்த ஸ்கல்ப்சரை வந்து சுற்றி சுற்றி பார்க்கும்போது அதில் கொடுத்துருந்த ஒவ்வொரு டீட்டெயிலிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. விங்ஸில் இருக்க அந்த வெயின்ஸு அதெல்லாமே வந்து நல்லா டீட்டெயிலிங்காக பண்ணியிருந்தாங்க. பீக்கு அப்புறம் வந்து அதோட கால் நகம் இதெல்லாமே நல்லா ஷார்ப்பாக பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்ல பிரம்மாண்டமாகவே இருந்தது. ஆனால் எது மேலேயும் ஏறக்கூடாதுன்றது தான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் தம்பி கேட்காம அது போய் பிடிச்சி பிடிச்சி நடந்துட்டு இருந்தான். சந்துக்குள்ளே மாட்டிக்க போகிறான். நம்ம மேலே வரும்போது செகண்ட் காரில் இருந்ததுனால ஒழுங்காக வியூ தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸப்பாயிண்ட்டில் இருந்தேன். அதனாலேயே இப்போ ரிட்டர்ன் வரும்போது செக்யூரிட்டிக்கு அங்கிள் கிட்டே சொல்லி ஃபஸ்ட் காரில் தான் நாங்கள் ஏறுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணி அடுத்த இதில் நாங்கள் ஏறி வந்துட்டுருக்கேன். இங்க சுத்தி பச்சை பசேல்னு இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி இங்க கேரளா அப்படிதான் இருந்தாலும் ஆனா இந்த டூரிசம்காகவே கிட்டத்தட்ட 100,000 மரத்தை வந்து நட்டுருக்காங்க அப்படின்னே சொல்றாங்க. டூரிசமை ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நல்ல விஷயமா இருக்குல்ல. ஆனால் இந்த ஸ்டாச்சுவோட இன்னொரு நோக்கமும் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா சீதையை காப்பாற்ற போய் தானே ஜட்டாயு கீழே வந்தார். அதனாலேயே வந்து இதை வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் அப்படின்ற சிம்பிளுக்காகவும் இதை வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் நேரமாகவே நம்மளை அந்த இடத்துலையும் தொங்க விட்டாங்க. நம்ம இதே இடத்துல ரொம்ப நேரமாக இருக்கோம். அந்த பக்கத்தில் தூரத்தில் ஒரு எல்லோ கலர் ரோப் கார் வந்து அங்கே வெயிட்டிங்கில் இருக்கு. இல்லை இங்கே நின்றுச்சுன்னா மேலே ஹில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாகவே 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மலையில் ஒரு சின்ன சின்ன கூடாரம் மாதிரி இருக்குது. அதுதான் ஒவ்வொரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கான பிளேஸ் போல். ஜிப்லைன் இருக்குது, அப்புறம் வந்து ட்ரெக்கிங் பிளேஸ் இருக்குது.
இங்கே நடந்து வர்றதுக்கான பாதையும் இருக்குது, ஆனால் வந்து அது எல்லாமே இப்போ க்ளோஸில் இருக்குது. நீங்கள் நடந்து வரணுன்னா நம்ம கீழே வந்து வெறும் நீ என்ட்ரி ஃபீஸ் மட்டும் சொன்னோம் இல்லையா, 200, அது மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வரலாம். ரோப் காரில் வரும்போது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் 200 பே பண்ணி வரும். ஆனால் இப்போ வந்து ஒன்லி ரோப் கார் தான் இருந்துச்சு, ஹெலி ரைட் கிடையாது, வாக்கிங் அவைலபிள் கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குனது. அதனாலேயே நம்ம க்ளீன் அண்ட் மெயின்டெண்டாக இருக்குது, ப்ளஸ் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. அப்புறம் மெயின் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக வேறு லெவலில் இருந்தது. ஆனால் என்ன ஃபுட் கோர்ட் மட்டும்தான் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்காக எனக்கு பட்டது. மற்றபடி நார்மலாக கீழே ஒரு காஃபி ஷாப் இருந்தது, மேலேயும் இருக்குது. அந்த வெயிட்டிங் ஹால் இருந்தது இல்லையா, அங்கே தான் காஃபி ஷாப் இருக்கு. மற்றபடி ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லலாம் இல்லை. அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் சென்டர், அவ்வளோதான். இது தவிர நம்மளுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஓகே, அதெல்லாம் இப்போ ஸ்டாப்பில் இருக்குது. ப்ளஸ் உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபன் சிட்டி, இந்த மால்லெல்லாம் வந்துட்டு டிஜிட்டல் கேம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில கேம்ஸ் இருந்துச்சு. நாங்கள் போனப்போ அதுவுமே மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ்னால் அது இந்த ஜட்டாயு ஹெல்த் சென்டர்னு நான் சொல்லுவேன். மறக்காமல் நீங்களும் எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்தடுத்த அட்வென்ச்சர் பிளேசஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களாம். தேங்க்யூ. புரியல. சரி, கார் ஏறி நாங்கள் ரெண்டு பேர் படுத்து கூட நீ வண்டி ஓட்டு. அப்படியே